ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்ச இறால் பிரியாணி செய்ய போகிறோம். சீரக சம்பா அரிசியில் தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். இன்றைக்கி அரை கிலோ இறாலில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய். நெய் நல்லா உருகி வந்ததுமே தாளிக்கிறதுக்கு பிரியாணி பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 2, மராட்டி மொக்கு 2, பிரியாணி இலை 2, ரோஜா இதழ்களும் கடல் வாசியும் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லாவே வதக்கிக்கலாம். இது கூடவே புதினா கால் கட்டு சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் கால் கட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி 1 சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், வரமிளகா தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், வீட்டிலையே செஞ்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. இதெல்லாமே மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வீட்டிலையே செஞ்ச பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்றதுக்கான லிங்க் நான் கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நம்ம முதல்லையே மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம், அதுலேயே நம்ம காமிச்சிருக்கோம் பிரியாணி மசாலா எப்படி செய்யணும்னு. அதுக்கான லிங்க் தான் நான் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதெல்லாமே நல்லா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ இறால் சேர்த்துக்கலாம். இறால் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ மசாலாவில் 1 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணால் போதும். நம்ம பிரியாணிக்கு இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எடுத்த தேங்காய் பாலும் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். முதல்ல எடுத்த தேங்காய் பால் 1 கப், ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் 1 கப், அது கூடவே தண்ணி 2 கப் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி யூஸ் பண்ண போகிறோம். 1/2 கிலோ அரிசி வந்து 2 கப் அளவுக்கு வரும். அதுக்கு 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுமே நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுமே கொதி வந்ததுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சா போதும், சீரக சம்பா அரிசிங்கிறதுனால 1 விசில் குக் ஆனாலே போதும். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பிரியாணியை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம மசாலாலாமே ரொம்பவே கம்மியாக சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பிரியாணி எப்படி இருக்குன்னு எல்லாரும் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க. இந்துஸ் குக் புக் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.